சோ கைஸ் நான் ஒரு பெண்ணு பைத்திக்கிறேன் மக்களே, எப்போ பார்த்தாலும் பெண்ணு வச்சுட்டு ஏதோ பண்ணிகிட்டே இருப்பேன். திடீர்னு எங்கள் அம்மா வந்து டேய் இந்த ரக்க பெண்ணு வேணுமா, இது ரொம்ப பழமையான பெண்ணுடா அப்படின்னாங்க. ஆமாம் ஆமாம் வேணும் கொடுக்குடி அப்படின்னு கேட்டதுக்கு இதெல்லாம் தர முடியாது, நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் நான் தரேன் அப்படின்னாங்க. நானும் பார்த்தீங்கன்னா எப்படினு முக்கி முக்கி படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்காம போம் அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல் மேக்ஸில் ஃபெயில். சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதை திறந்து எப்படி ஒரு ஆட்டையை போட்டு இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் மக்களே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எழுதுவாங்க பார்த்தீங்களா, பெண்ணையே கண்டுபிடிக்காத காலத்தில் அந்த ரக்கையை வச்சு எழுதுவாங்களே அந்த கான்செப்ட் தான் இது, ரக்க பெண்ணு மக்களே இதுதான். சரி ஓகே இது ஆக்சுவலாக உண்மையான ரக்கையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆ கூசுதே இப்போ வாங்க இதில் எப்படி எழுதணும்னு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த இங்கா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலுக்குள்ள ஊற்றிக்கிட்டு அப்புறம் நல்லா முக்கு முக்கு என்னடா எழுத மாட்டேங்குதே, ஆ கொஞ்சம் நல்லா முக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவுமே கேட்ரேஜ் எதுவுமே இல்லாதனால நம்ம முக்கி முக்கி இப்படி தான் எழுதணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்படி முக்கி முக்கி எழுதுறதுக்கு நான் மைப்பெண்ணில் எழுதிட்டு போயிருவேன்டா. சரி வாங்க இந்த மைப்பெண் வச்சு நைஸ் எங்கள் அம்மாட்ட ஏமாத்திடலான்னு பார்த்தா எங்கள் அம்மா என்னை பிடிச்சி ஆடி அடி அடிச்சு விட்டாங்க.